அவர்களே, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு புவியியல் பாடத்தில் பாடம் எண் 6 புவி தகவியல் பற்றி இன்று உங்கள் முன் நடத்த வந்துள்ளேன். என் பெயர் நிர்மலா, முதுகலை பட்டதாரி ஆசிரியை, சரோஜினி வரதப்பன் பெண்கள் மேல்நிலை பள்ளி, பூவிருந்தவள்ளி, சென்னை. மாணவர்களே, இன்று புவி தகவியல் அப்படின்றது ரொம்ப எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரிமோட் சென்சிங் அப்படின்னாலே ரொம்ப அதிகமான அளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னாக்க, இந்த ரிமோட் சென்சிங் தான். லாஸ்டாக சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுதான் மேலே இருந்து தகவல்களை எல்லாம் சேகரித்து நம்மளுக்கு அனுப்புது. இந்த மாதிரி தகவல்களை சேகரித்து அனுப்பக்கூடிய இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னாக்க, எல்லா தகவல் சேகரிக்கிறது அனுப்புறது எல்லா விஷயங்களும் பெரிய லெவலில் இருந்தாலும், இந்த தகவல் அனுப்பின விஷயத்த மக்களுக்கு டேட்டா பேஸில் மற்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னாக்க, ஜியோகிராஃபர்ஸ் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு இடத்துல அதிகப்படியான அளவில் என்ன உள்ள இருக்கக்கூடிய வளங்கள், பூமி தடியில் என்ன வளங்கள் இருக்கு, எந்த மாதிரியான அமைப்பில் நில அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்துக்கு இந்த பாடம் முழுசுமே பார்த்தீங்கன்னா, இந்த தகவல்களின் அடிப்படையில் தான் ஒன்னொன்னா தனித்தனியா வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தொலை நுண்ணு, இப்ப நான் எல்லாம் சொன்னேன்ல, அதோடைய சாராம்சம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தொலை நுண்ணுணர்வு என்பது புவிசார் பொருட்களை பற்றிய தகவல்களை புகைப்பட கருவி மற்றும் உணவிகள் மூலமாக சேகரித்து ஒருங்கிணைந்த தகவலை, என்ன சொல்றாங்க, கலையாக இருக்கட்டும் அறிவியலாகட்டும், இதை வந்து தொழில்நுட்பமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடியது. 3 பகுதிகளாக ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தொலை நுண்ணுணர்வு தான் முதல். அடுத்தது புவி தகவல் தொகுப்பை பற்றி சொல்றது. அடுத்தது உலகளாவிய ஊடுருவிய செயற்கைக்கோள் பற்றி தெளிவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஓகேவா? இதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தொலை நுண்ணுணர்வு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதனுடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆற்றல் மூலம். ஆற்றல்னா என்ன? நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னாக்க, வெளிச்சம் ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிச்சம் இல்லை அப்படின்னாக்க நம்ம எப்படி இருப்போம்? கருப்பா தெரியும் இல்லையா? ஆகையினால இதனுடைய மெயின் பார்ட்டி எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் தான் முக்கியமான ஆற்றலாக சொல்லப்படுது. அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஓகேவா? ஆகையினால இந்த ஆற்றல் மூலம் என்பது எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா, தொலை நுண்ணுணர்வு முக்கிய தேவையானது மின்காந்த கதிர்வீச்சை இலக்கு நோக்கி செலுத்தும் ஆற்றல் மூலமாகும். அதாவது இலக்குனா என்னது? இப்ப நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு ரிவரை பத்தி பார்க்க போறோம், அதுதான் இலக்கு. அப்ப மேல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க, அப்ப அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க. சோ அந்த ஆற்றல் மூலத்தை தான் அந்த இலக்கை நோக்கி ஆற்றல் மூலமானது வீசப்படுகிறது. அப்ப அந்த கதிர்வீச்சல் மூலமாக அங்க அந்த ரிவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, போட்டோ பிடிச்சிருவாங்க. சோ அந்த போட்டோ என்ன செய்யும், அழகா தெளிவா தெரியும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க, புவியில் பிரதிபலிக்கப்படும் சூரிய ஆற்றலை புகைப்பட கருவிகள் மற்றும் கடல் சுருள்கள் பதிவு செய்கின்றன. இது எது மூலமாக பதிவு செய்யறாங்க அப்படின்னாக்க, நம்ம போட்டோ எல்லாமே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னாக்க, இப்ப எல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப இதாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, போட்டோ எடுக்கும் போது அதுக்கு வந்து என்ன வச்சிருப்பாங்க, ஃபிலிம் ரோல் உள்ள போட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப எதை எதை எடுக்கிறோமோ அப்ப எல்லாம் அந்த ஃபிலிம் ரோல் இல்லதான் என்ன செய்யும், போய் தகவலை எல்லாம் சேகரிக்கக்கூடியதாக ஒண்ணு இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாக்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆற்றல் மூலம் தான் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரிமோட் சென்சிங் அப்படின்ற அந்த படத்தை எங்க எடுத்தாங்க அப்படின்னாக்க, பாரிஸ் நகரத்தை தான் முத முத எடுத்திருக்கிறாங்க. எடுத்து வெளியிட்டு அதை பார்த்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, செயல்முறை படுத்தியிருக்கிறாங்க. இப்ப ஆற்றல் மூலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சாமா? அடுத்தது பார்ப்போம். கதிர்வீச்சு மற்றும் வளிமண்டலம். வளிமண்டலம்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வளிமண்டலம் வந்து நம்மளுடைய
ஆகாயம் அதாவது மேல, அப்புறம் பூமிக்கு கீழே இல்ல எடைப்பட்ட பகுதியில தான் வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த வளிமண்டலத்துல நிறைய லேயர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க லெவன்த்ல படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லும் போது மேல இருந்து வரக்கூடிய ஆற்றலை எப்படி பதிவு பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஆற்றலானது இலக்கை ஒளிகூட்டம் செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா? இப்ப ஒரு நான் முதல் சொன்னேன், ஒரு ஆறை பத்தி சொன்னேன் இல்லையா. இப்ப வேற ஒரு இடம், இப்ப தலைநகரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைநகரத்தை வந்து நம்ம இலக்கா வச்சுக்கிறோம். அந்த இலக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அப்ப அந்த இடத்த தான் நேரா அங்க பாருங்க, இரண்டாவது படத்துல தெரியும். இப்ப இந்த ஆரோ மார்க்கு போகுது பாருங்க, எந்த இடம் நம்மளுக்கு தேவையோ அதுதான் இலக்கு. ஓகேவா? அந்த இலக்கை என்ன செய்யணும்? ஒளிகூட்ட பண்ணணும், வெளிச்சம் காமிக்கணும். வெளிச்சம் காமிச்சாதான் அதை பத்தின தகவலை நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். ஓகேவா? இவ்வாற்றலானது மின்காந்த கதிர்வீச்சு ஆகும். அதுதான் மெயின், மின்காந்த கதிர்வீச்சு தான் கீழே வரக்கூடியது. ஓகேவா? இந்த கதிர்வீச்சு விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அலைவடிவில் முனைப்புடன் பரவக்கூடிய ஒரு ஆற்றலாகும். அலைவடிவில் அலைகள் தானே மேல இருந்து வரக்கூடியது. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அலைவடிவில் வந்து முனைப்புகளுடன் பரவக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த கதிர்வீச்சு. ஓகேவா? இலக்குன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த மேல இருக்க படம் பாருங்க, சேட்டலைட் பிக்சர்ல நம்ம எந்த இடத்த அவங்க பாக்குறாங்க அப்படின்றத மெயினா அதை காமிச்சு அந்த இலக்குல. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசத்துல வந்து நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு காமிச்சாங்க இல்லையா. அப்ப அடுத்தடுத்து மழை அதிகமாக பெய்யும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, மலைப்பகுதிகள் வந்து மண்ணு வந்து திருப்பு வந்து என்ன ஆயிடும், இதாயிடும், லூஸ் ஆயிடும். லூஸ் ஆனவுடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நிலச்சரிவு என்பது ரொம்ப கம்மியான அளவுல இருக்குது, அடுத்து அந்த இடம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்றதுக்கு முடியும். ஆகையினால இந்த கதிர்வீச்சு மற்றும் வளிமண்டலம் என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு காரணியாக இங்க சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க இலக்குடனான இடைவினை. இடைவினைனா இப்ப இது மேல இருக்கக்கூடிய சேட்டலைட் வச்சுக்கோங்க, கீழே பூமியில ஒரு பார்ட் இருக்கு. அப்ப அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் இலக்குடனான இடைவினை. ரெண்டுக்கும் இடையில என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அதான் சொல்றாங்க இடைவினை. ஓகேவா? இப்ப இரு காரணங்களுக்காக முக்கியமானதாக சொல்லப்படுது. இரண்டு காரணங்களும், ஒன்னு வந்து பூமியில இருக்கக்கூடிய இலக்கு, மேல இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட், அந்த இரண்டுக்கும் இடையில என்ன காரணங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா இந்த கதிர்வீச்சு. ஓகேவா? முதலில் தகவல் கடத்தும் மின்காந்த கதிர்வீச்சு புவிப்பரப்பால் பிரதிபலிக்கப்பட்டு வளிமண்டலத்தின் வழியே கடக்கும் போது மாற்றி அமைக்கப்படுகின்றது. அதுல தகவல் கடத்தும் மின்காந்த கதிர்வீச்சு இங்க என்ன பண்ணுது, கீழே என்ன இந்த ஒரு இலக்குக்கு வந்துருச்சு, வந்த உடனே அந்தது போட்டோ மாதிரி பிடிச்சிட்டு திரும்பவும் என்ன செய்யும், அங்க மேல போய் தானே ஸ்டோர் ஆகும். அது மாதிரி வளிமண்டலத்தின் வழியே அதே இதை கடக்கும் போது அது வந்து என்ன செய்து மாற்றி அமைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக மின்காந்த கதிர்வீச்சின் வளிமண்டலத்துடனான இடைவினை வளிமண்டலம் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படி திரும்ப போகும்போது வளிமண்டலத்திலேயே என்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சேகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நாம எடுத்துக்கிறோம். ஓகேவாமா? புரிஞ்சுச்சா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க உணர்வுகளின் ஆற்றலை பதிவு செய்தல். எப்படி இப்ப வந்து எல்லாம் வந்து வெளிச்சம் வேணும்னு சொன்னோம், எப்படி மின்காந்த ஆற்றல் ஆலைகளாக மேல போகுது வருது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அதனோட ஆற்றல்களை எப்படி பதிவு செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நாலாவது நம்ம பாக்குறது உணர்வுகளின் ஆற்றலை பதிவு செய்தல். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க புவியினால் திருப்பி அனுப்பப்பட்ட மின்காந்த கதிர்வீச்சை சேகரிக்கவும் பதிவு செய்யவும் உணர்வி தேவைப்படுகிறது. பாருங்க, நீங்க கீழே வந்து மேல இருக்குது, அந்த சேட்டலைட் இருக்குது, பூமி மேல இருக்கு, வெளிச்சம் வந்து சூரியன்ல இருந்து வருது, எல்லாமே தெரியுது. இப்ப பூமியில இருந்து எடுக்கப்பட்ட தகவல் வந்து மேல போகும்,
மேலே போகும் போது என்ன செய்யும், இங்க எடுத்த படங்கள் எல்லாத்தையும் அங்க என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணி அப்புறமேலதான் எந்த தகவல் வந்து சேகரிக்கப்படுதோ அதை திரும்பவும் அங்க அனுப்பி வைக்கும். அப்புறமேலதான் நம்ம தகவல்களை நம்ம ஒன்னா சொல்லுவோம். அதான் சொல்லியிருக்காங்க, புவியினால் திருப்பி அனுப்பப்பட்ட மின்காந்த கதிர்வீச்சை சேகரிக்கவும் பதிவு செய்யவும் உணர்வி தேவைப்படுகிறது. ஓகேவா? அந்த உணர்வி என்பது என்னது, மேல இருக்கக்கூடிய அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அது வந்து கீழே இருந்து எடுத்து சேகரிக்கக்கூடிய ஒரே பதிவு செய்யும் உணர்வி. ஓகேவா? அடுத்தது, உணர்வியானது அனைத்து அலை நீள கதிர்வீச்சுகளையும் பதிவு செய்ய திறன் பெற்று இருப்பதால் அனைத்து இடம்சார் தரவுகளையும் தெளிவாக தரவிடுகிறது. பாருங்க, அலை நீள கதிர்வீச்சுகளை பதிவு செய்யும் திறன் பெற்று இருக்கிறதுனால அந்த வந்து மேல இருந்து வரக்கூடிய அந்த அலைகளானது என்ன செய்யுது, பதிவு செய்யும் திறன் பெற்று இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தரவுகள் அப்படின்னாக்க புள்ளி விவரங்கள், அந்த புள்ளி விவரங்களை அழகா வந்து எடுத்து சொல்லக்கூடியதாக தரக்கூடிய கெப்பாசிட்டி பெற்றுக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மின்காந்த கதிர்வீச்சு மூலத்தின் அடிப்படையால் உணர்வியானது உயிர்ப்புள்ள உணர்வி மற்றும் உயிர்ப்பற்ற உணர்வி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமானது இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உயிர்ப்புள்ள உணர்வி மற்றும் உயிர்ப்பற்ற உணர்வி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. செலுத்துதல் ஏற்றல் மற்றும் செயல்முறைப்படுத்துதல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உணர்வியினால் பதிவு செய்யப்பட்ட ஆற்றலானது மின்னணு வடிவால் புவிக்கு செலுத்தப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட ஆற்றலானது மின்னணு வடிவால் புவிக்கு செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் கிடைக்கப்பெறும் தகவல்கள் முறைப்படுத்தப்பட்டு செயல்முறைப்படுத்தப்படும் நிலையங்களுக்கு செயற்கை போல் பதிமமாக தயாரிக்கப்படுகிறது. பாருங்க, இது உங்களுக்கு எப்படி அப்படின்றத திரும்ப சொல்றேன். இப்ப சேட்டலைட் மூலமா இங்க புவியில இப்ப வெள்ளம் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா, வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னால பார்த்தீங்க அப்படின்னாக்க மும்பைல அதிகப்படியான அளவு வெள்ளப்பெருக்கு போயிட்டு இருக்கு. இப்ப எந்த இடத்துல அதிகமான மக்கள் வந்து பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னால அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குழுக்கள் வந்து போய் மக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வரணும். இந்த மாதிரியான தகவல்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, சேட்டலைட் பிக்சர் வந்து படமா கலெக்ட் பண்ணி மேல அனுப்புது, மேல அனுப்புனது திரும்ப தகவலாக சேகரிக்கப்பட்டு கீழே அனுப்புது. அந்த தகவல்களை நாம விரிவா பிரிச்சு இது இந்த இடத்துல எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த தகவல்களின் மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களுக்கு போய் நாம என்ன பண்ணணும், அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு நடைமுறை செயல்களில் நாம ஈடுபட வேணும் அப்படின்றதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சேட்டலைட் எப்படி தகவலை சேகரிக்குது அப்படின்றத நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போறது பதிம மீட்பு. பதிமம்னா ஏற்கனவே நான் சொன்னேன், படம் இல்லையா, அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தகவல்கள் ஸ்கேன் மற்றும் பதிவு செய்தலின் போது ஏற்படும் தவறுகள், தெளிவற்ற நிலை மற்றும் உருத்திரிப்பு அப்படின்னாக்க என்னன்னா வேற மாதிரி மாற்றி அமைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்க அதை வந்து நம்ம திருத்தி அமைக்கணும். ஒரு படம் வந்து நல்ல கிளாரிட்டியா தெரியலன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம், போட்டோ எடுத்த உன் முகம் நல்லா தெரியல அப்படின்னாக்க உடனே நீ என்ன பண்ணுவேன், அந்த போட்டோவை டெலிட் பண்ணிட்டு நல்லா கிளியரா நல்ல பேக்ரவுண்டோட இருக்கணும்னு நினைப்போமா, அது மாதிரிதான் இது. என்ன அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கக்கூடியது, தெளிவற்ற நிலையிலேயோ அல்லது தவறுகள் ஏற்பட்டு இருந்துச்சுனாலோ அதை நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் தான் இந்த பதிம மீட்பு. பதிமம் என்பது என்ன அப்படின்னாக்க படம், நம்மள படம் எடுக்கிறதோ மற்ற ஆப்ஜெக்டை வந்து படம் எடுக்கிறத பத்தி சொல்றதுக்குரியது தான் பதிமம். ஓகேவா? அதை வந்து வேறு மாதிரி மாற்றி அமைக்கக்கூடியது தான் இந்த பதிம மீட்பு. அடுத்தது பதிம மேம்பாடு. இப்ப பாத்தீங்கன்னா போட்டோலயே தெரியும், ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கு, கிளாரிட்டி இருக்கா இல்ல, அடுத்த போட்டோ பாரு நல்லா கிளாரிட்டி வந்துச்சு அதுதான்,
பதிமத்தில் மாறுதல் செய்து அவற்றை பார்ப்பவரின் மீதான பதிம தாக்கத்தை மாற்றியமைப்பதே பதிம மேம்பாடு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்மளுக்கு தெளிவான அந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பார்க்கிறோமோ அது நம்மளுக்கு நல்லா தெரியல, அத நல்லா தெளிவா தெரியற மாதிரி கொண்டுட்டு வரக்கூடியது பேரு தான் பதிம மேம்பாடு. கிளாரிட்டி ரொம்ப அழகா வரணும் அப்படின்னு நினைப்போம்ல, அதுதான். அடுத்தது தகவல் ஈட்டல். தகவல் ஈட்டல்னா என்ன? மேல இருந்து படம் முடிச்சிருச்சு, படம் முடிச்சு மேல போயாச்சு, அப்ப அந்த தகவல்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அத திரும்பவும் கீழே கொண்டுட்டு வந்து அந்த தகவல் மையத்தின் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னாக்க கணினி, அதுக்குதான் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அப்படின்னால மேல பெறப்பட்ட தகவல் எல்லாத்தையும் இந்த கணினிக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே தான் ஒண்ணுன்னா நம்ம தனித்தனியா அந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா சொல்ல முடியாது. அதைதான் இங்க சொல்லியிருக்காங்க. பதிம மீட்டமைப்பு மற்றும் பதிம மேம்பாடு முறைகள் கணினியின் மூலம் பதிமத்தை சரி செய்து மேம்பட்ட தகவல்களை ஆய்வாளர்களுக்கு அளிக்கின்றது. இப்ப ஆய்வு செய்யறாங்க, இப்ப மண்ணை பத்தி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்ப அந்த மண்ணுடைய தன்மை என்ன, அந்த மண்ணுல வந்து என்ன மாதிரியான வளங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் ஆய்வாளர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக அந்த டேட்டா, அந்த பதிமம், அந்த படம் எல்லாமே அந்த இதுல வந்து கொடுக்கக்கூடியதுதான் வந்து தகவல் ஈட்டல். ஓகேவாமா? மனிதன் இப்பணியை செய்ய கணினியை அறிவுறுத்தி அவற்றின் மூலம் பெறப்பட்ட தகவல்களை மதிப்பீடு செய்கின்றான். இப்ப நான் மண்ணை பத்தி சொன்னேன், அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வேற வேற உதாரணங்கள் சொல்லலாம். இப்ப டேம் எல்லாம் நிரம்பிடுச்சு, ஆகையினால என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்க இந்தந்த இடங்கள்ல டேம் திறக்க போறோம், அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும். ஏன்னா அளவுக்கு மீறி தண்ணி வருது, தண்ணி வருது அப்படின்னாக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாதிப்பா அடைவாங்க அப்படின்ற தகவல ஃபர்ஸ்ட் படம் எடுத்து அனுப்பிச்சு அதை வந்து அறிஞர்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு அவங்க கவர்மெண்ட் எல்லாம் அந்த தகவலை சொல்லுவாங்க. உடனே அவங்க மக்களுக்கு போய் என்ன சொல்லுவாங்க, அறிவுரை வழங்குவாங்க. இதுதான் தகவல் ஈட்டல். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, விவரணம் மற்றும் ஆய்வு. நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணுறது, இப்ப ஒரு ஜியோகிராஃபில உங்களுக்கு எல்லாமே தெரியும், மேப் இன்டர்பிரேஷன் அப்படின்றது ஒரு இது இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெளிவாவே தெரியும். அது பாத்தீங்க அப்படின்னாக்க படம் சம்பந்தமாக இருக்கட்டும், இடம் சம்பந்தமாக இருக்கட்டும், நீர்நிலைகளாகட்டும், விவசாய நிலமாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தனித்தனியாகவே நாம இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த தகவல் சேகரிப்பு அப்படின்றது அந்த படிமத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யறாங்க, தகவல்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப படிமத்தில் உள்ள தகவல்களை அடையாளம் கண்டு அவற்றின் முக்கியத்துவத்தை அறிதலே படிம விவரணம் ஆகும். இப்ப இங்க வந்து சேட்டலைட் பிக்சர்ஸ் என்ன காமிக்குது அப்படின்னாக்க ரோடு, டிரான்ஸ்போர்ட், ஒரு மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய வீடு, இதெல்லாம் பத்தி காமிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க மேல இருந்து பிக்சர் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சாலை வந்து என்ன பண்ணுது, போயிட்டே இருக்கு, மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே அந்த மலையில இருந்த மண்ணை எல்லாம் கொட்டி என்னது, ரோடு வந்து பிளாக் ஆயிடுது. அப்ப வந்து என்ன செய்யும், ரோடு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னாக்க டிரான்ஸ்போர்ட் அங்க போக முடியாது. அதான் என்ன செய்யறோம், நம்ம இன்டர்பிரேட் பண்றோம், விவரணம் செய்யறோம், அதுதான் பேர். ஓகேவாமா? அதுதான் இங்க விவரணம் மற்றும் ஆய்வு செஞ்சு அந்த தகவலை நம்மளுக்கு அனுப்புறாங்க. இப்ப வந்து ஏத்தாரியனா போறாங்க, வந்து மக்கள் எல்லாம் அறிவு தூரம்தான் போக முடியும், ஏன்னா இங்க வந்து சரிவு வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துக்கு மேல மக்களால அவ்வளவு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அந்த இடத்துலயே ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல மக்களை தங்க வச்சிருவாங்க இல்லையா? அது மாதிரிதான் விவரணம் என்பது ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. அதை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமேட்டுதான் என்னது அடுத்த ப்ரொசீஜர் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவாமா? ஒரு பதிமத்தின் தரம் அவற்றில் உள்ள தகவல்களின் தன்மையை பொறுத்து அமைகிறது. பதிமம் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன், பதிமத்தின் தரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் நல்ல கிளாரிட்டியா இருக்கும். கிளாரிட்டியா இருந்தாதான் அங்க என்ன கரெக்டான நிகழ்வு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால தெரியும். இப்ப படம் வந்து தெளிவா இல்லைன்னு வச்சுக்கோ, அங்க வேற என்ன நிகழ்வோ நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதான் சொல்லியிருக்காங்க.
பகிர்மத்தின் தரம் அவற்றில் உள்ள தகவல்களின் தன்மையை பொறுத்தும் அமைகிறது. நம்ம அந்த நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் வந்து என்ன செய்யணும், நல்லா தரமான கொடுக்கணும், கரெக்டான நியூஸ் தானே கொடுக்கணும், தப்பான நியூஸ் கொடுக்கக்கூடாது இல்ல. அதனால அதுல இருக்கக்கூடிய படம் அப்படின்றது வந்து ரொம்ப தரமா இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. விவரணம் மற்றும் ஆய்வு. இப்ப உணர்வின் தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, படம் எடுக்கப்படும் பருவம் மற்றும் நாளின் நேரம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம போட்டோ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன டேட்ல எந்த நிமிஷத்துல எடுக்கிறோம் அப்படின்றது பதிவாகத்தான் இல்லையா, அதே மாதிரிதான் படம் எடுக்க எல்லாமே நீ வந்து சேட்டலைட்லயே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க கூடாது. நம்ம கையில இருக்கக்கூடிய கேமராவையும் நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல வச்சுக்கிட்டாலே உனக்கு போதும், அப்படியே இமேஜினேஷன் பண்ணு. இது ஒரு குட்டி, அடுத்தது அது பெரியது கேமரா, அதுக்கடுத்து அப்புறம் இருக்கக்கூடியது வந்து நம்ம ஃபிளைட்ல போய் போட்டோ எடுக்கிறது, அதுக்கும் மேல இருக்கக்கூடியது சேட்டலைட், அப்ப அங்க இருந்து எப்படி தகவல் வருது அப்படின்றத நீ வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். பண்ணாதான் நிறைய தகவல்கள் வந்து உனக்கு ஈஸியா புரியறதுக்கு முடியும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, படம் எடுக்கப்படும் பருவம் மற்றும் நாளின் நேரம், வளிமண்டல விளைவுகள், அங்கே என்ன நடக்குது அப்படின்றது இருக்கணும். செயற்கை கோள் பதிமத்தின் பகுத்திறன் எப்படி ஆராய்ச்சி பண்ணுது, பகு அப்படின்னு சொன்னாக்க என்னது, இது வந்து நல்லதா கெட்டதா, எந்த மாதிரியான நிகழ்வுகள் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்றத நம்ம பகுத்தறிவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் பகுத்திறனுடைய அமைப்பு. அடுத்தது பதிம நகர்வு, வந்து பிக்சர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரே இடத்துலயே இல்லாம இப்ப வந்து கேமரா மூலமா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, நகர்ந்துகிட்டே போய் மொத்த இடத்தையும் கவர் பண்றது. ஓகேவா? இலக்குகளை அடையாளம் கண்டு அவற்றை ஆய்வு செய்ய விவரண மூலக்கூறுகளான வடிவம், அமைப்பு, நிழல் இந்த இது தொடர்பா என்ன செய்யும் அப்படின்னாக்க, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவாமா? அடுத்தது இதுல எப்படி செயல்படுது அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக நாம காமிச்சிருக்கோம், நீங்க பாருங்க. ஓகேவா? ஏற்கனவே நான் சொன்னதுதான், இந்த படத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரியும். அடுத்தது தொலை நுண்ணுணர்வின் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாசிபிகேஷனா ரிமோட் சென்சிங், மின்காந்த கதிர்வீச்சு மூலத்தின் அடிப்படையில் தொலை நுண்ணுணர்வு, உயிர்ப்புள்ள, ஏற்கனவே நம்ம சொன்னோம் உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுணர்வு, ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் மற்றும் உயர்பற்ற தொலை நுண்ணுணர்வு, பாசிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். உயிர்ப்புள்ள உணர்வி, அடுத்தது உயிர்ப்பற்ற உணர்வி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இங்க காமிச்சிருப்போம். பாருங்க படத்துல என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த உயிர்ப்புள்ள தொலை உணர்வு என்ன செய்யுது அப்படின்னாக்க, சுயசக்தியின் மூலம் பொருட்களை ஒளியூட்டப்பட்டு பிரதிபலிக்கும் சக்தியை பதிவு செய்யக்கூடியதாகும். சுயசக்தி அப்படின்னாக்க நம்ம நேச்சரா இருக்கக்கூடியது சூரியன். பாருங்க நீங்க இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரியும் இல்லையாமா, புரியுதா? அடுத்தது உயிர்ப்பற்ற தொலை நுண்ணுணர்வு, இயங்கும் மின்காந்த நிறைமாலை பகுதியின் அடிப்படையிலான வகைப்பாட்டின்படி நுண்ணலை மின்காந்த நிறைமாலை மூலமாக செயல்படுவது உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுணர்வு என்றும், அகச்சிவப்பு மற்றும் புலப்படும் கதிர்வீச்சு மூலம் செயல்படும் உயிர்ப்பற்ற தொலை உணர்வு என்றும் இத சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க இதுல ஸ்ட்ரோன் மூலமாக எப்படி எடுக்கப்படுது அப்படின்றதையும் இந்த கார்ட்டூன் பிக்சர்ல நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேவாமா? உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுணர்வு அலை நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவும், உயிர்ப்பற்ற தொலை நுண்ணுணர்வு அலை நீளம் 0.4 முதல் 1 மில்லிமீட்டர் வரையிலும் உள்ளது. அளவு காமிச்சிருக்கக்கூடியது மேல எப்படி மெஷர் பண்றது அப்படின்றதையும் காமிச்சிருக்கிறது. ஓகேவா? ஒளியும் உணர்வி மற்றும் செயற்கை குவார ரேடார் போன்றவை உயிர்ப்புள்ள உணர்வுகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுது. உயிர்ப்பற்ற உணர்விகள் வந்து சூரிய சக்தியின் மூலமே இயங்குவதால் இவை பகல் நேரங்களில் மட்டுமே தகவல்களை சேகரிக்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சூரியன் அப்படின்னு சொல்லும்போது பகல் நேரத்துலன்னா நம்மளுக்கு உயரக்கூடியது. ஸோ அந்த டைம்ல மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை என்ன பண்ணுது, கிரகிச்சு அந்த பதிவுகளாக சேகரிக்கப்படுகிறது. அடுத்தது லேசர் பீம் தொலை நுண்ணுணர்வு அமைப்பு, ஒரு உயிர்ப்பு உணர்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேசர் அந்த கதிர்கள் போகுது பாருங்க, அந்த இவை ஒரு குறிப்பிட்ட அலை நீளம் உள்ள கதிர்வீச்சை புவிக்கு அனுப்பி அவற்றால் பிரதிபலிக்கப்படும் கதிர்வீச்சை பதிவு செய்வதுடன்
கதிர்வீச்சை புவிக்கு சென்று திரும்பி வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரத்தை பதிவு செய்கிறது. இப்ப எவ்வளவு நேரத்துல அந்த கதிர்வீச்சானது மேல இருந்து பூமிக்கு வருது அப்படின்றத என்ன செய்து திரும்ப இது வந்துட்டு இங்க போட்டோ எடுத்துட்டு திரும்பவும் மேல போகக்கூடிய நேரம் இந்த அளவையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக தான் இந்த லேசர் பீம் தொலை நுண்ணுணர்வு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொலை நுண்ணுணர்வு மேடைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இலக்கு தொடர்பான தகவல்களை சேகரிக்க பயன்படுத்தப்படும் புகைப்பட கருவி அல்லது உணர்வி பொருத்தப்படும் பகுதிகள் தொலை நுண்ணுணர்வு மேடைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் இலக்கு அப்படின்னாக்கா நாம எதை வந்து முக்கியமான ஒரு பகுதியாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் இலக்கு. அந்த இலக்குல இருந்து தகவல்களை சேகரிச்சு அதை நம்ம திரும்பவும் டேட்டா பேஸ்ல கீழே அனுப்பக்கூடிய முறைகள் தான் ஓகேவாமா. அதுதான் வந்து தொலை நுண்ணுணர்வு மேடைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பொருத்தப்படும் உயரத்தின் அடிப்படையில் எது மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னாக்கா மூணு சொல்றாங்க. ஒன்னு நில மேடை, ரெண்டு வான்வெளி மேடை, மூணு விண்வெளி மேடை அப்படின்னு சொல்லிட்டு இதை மூணா பிரிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்டே சொல்லலாம் நில மேடை அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா நம்ம ஒரே ஒரு மாடியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பக்கத்துல இருக்கிற எவ்வளவு தூரம் வீடு இருக்கு எத்தனை வீட்டுல மரம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அதே வந்து பத்து மாடி கட்டடத்துக்கு மேல ஏறி நின்று பார்த்தேன்னு வச்சுக்கோ எவ்வளவு பரப்பளவு இருக்கக்கூடிய வீடுகள் எவ்வளவு தெரியும் எத்தனை மரங்கள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க முடியும். அதே தான் நில மேடை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நிலத்தின் மீது அமைந்த ஏரிகள், உயரமான கட்டடம் மற்றும் மின் தூக்கி போன்றவை நிலமேடைகள் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுக்கிச்சா. நிலத்திற்கு மிக அருகாமையில் இருப்பதால் மற்ற நடமேடைகளில் வாயிலாக சேகரிக்கப்படும் தகவல்களை விட விரிவான தகவல்களை எனது இது வந்து தரப்பட்டது நம்மளுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்ச தூரம் தான் மேல வந்து கொஞ்ச தூரம் தான் இருக்கு. வந்து தெளிவான இது வந்து நம்ம கீழே மாடியில இருந்து ஃபர்ஸ்ட் மாடியில இருந்து பார்க்கும்போது பக்கத்து வீடு நல்லா தெளிவா தெரியும், இங்க இருக்கிறது நல்லா தெளிவா தான் தெரியும். ஆனா குறைந்த பரப்பா மட்டும்தான் நம்ம தகவல்களை சேகரிக்க முடியும் ஓகேவாமா. கையில் நிலைநிறுத்தப்படும் உபகரணங்கள், முக்காலிகள், உயரமான கோபுரங்கள் மற்றும் மின் தூக்கி போன்றவை பல வகை நில மேடைகளுக்காக உபயோகப்படுத்தப்படக்கூடிய உபகரணங்கள் இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிக்கிறது. இன்னொன்னு ரொம்ப அதிகமான ஹைட்ல போய் எடுக்கக்கூடியது அதுதான் தாழ்மீது உயர் மீது தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க முன்னாடியெல்லாம் எப்படி தகவல்களை சேகரிச்சாங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து பலூன் மூலமாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டது. வான்வெளி புகைப்படத்திற்கு இயற்கை பாதுகாப்பு ஆய்விற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. வான்வெளியிலான முதல் புவி நிலத்தோற்ற அமைப்பு பலூனில் பொருத்தப்பட்ட கேமரா மூலம் எந்த வருஷம் இத வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 1859 தான் இந்த பலூன் மூலமாக எடுக்கப்பட்ட அதாவது புவியினுடைய நிலத்தோற்ற அமைப்பு பற்றிய படத்தை இதன் மூலமாக எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பலூன் எவ்வளவு தூரத்துல இருந்து நிலைநிறுத்தப்பட்டு புவிக்கான படங்களை சேகரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 30 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து நிலையாக மிதக்கக்கூடிய ஒரு பலூன் மூலமாக நிலத்தோற்றத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அதாவது படமாக எடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரோன். இப்ப எல்லா நேரத்துலயும் கொரோனா சீசன்ல யார் யாரு வெளியில வர்றாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காமெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.